தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும்போது பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி தான் வரும். ஓகேங்களா, இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து இது ரெண்டும் இருக்கும் நியூட்ரல், இது ரெண்டையும் நம்ம நம்ம சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனை ஒரு தடவை ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபேனு ஓடுது, இவ்வளோ ஸ்லோவாக ஓடுது. இது இருக்கும் அப்படிலாம் பேசக்கூடாது. அதை இங்கே உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு, நல்லா தள்ளிட்டு இந்த வயர் இதுக்குள்ளே தெரியுதுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது கீழே ஒரு நாப் மாதிரி இருக்குது, வீரல் தெரியுதா? அந்த நாபை கரெக்டாக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் டவுட்டே ஸ்டார்ட் ஆகும், இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. எனக்கும் அந்த டவுட்டு தான் இருந்தது, யாருக்கும் அந்த டவுட் வரக்கூடாதுனால வீடியோ போடுறேன். இதை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இதில் ஃபிக்ஸ் பண்ணணும், எனக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அதில் பண்ணக்கூடாது, இதில் தான் பண்ணணும். ஸோ பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபேன் இருக்குது, ஸோ இதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஹோல்டர் தான் அது, ஓகேங்களா? இதை கரெக்டாக ஒரு ஸ்டெடி பொசிஷனில் வச்சுட்டு இருக்கிற கேமராமேனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல, நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், சும்மா வெட்டியாக கேமரா தான் எடுக்கிறாங்க. ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது இறங்கவோ மேலே போகவோ செய்யாது. ஏன்னா இதுக்கு தனி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, எங்கே சொல்கிறது, தனி ஸ்க்ரூ இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல போடுறதுக்கான ஹோல் இல்லை, சரிங்களா? அதனால் நம்மளால் போட முடியல. ஸோ நான் இப்படியே டைட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நானும் ரிவ்யூ சொல்கிறேன், நீங்களும் போடுங்க, இதில் ஃபிக்ஸ் பண்ணலாமா ஆனாமான்னு. ஆடுது இல்லையா அப்பயும்? ஸோ அதனால் இந்த பிரச்சனையும் இல்லையா? சரி, நல்லா இருக்குது, வச்சு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணுறேன்.